உள்ள கட்சிக்காரர்கள் மத்தியில் இன்டோர் மீட்டிங்கில் ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக பேசின விஷயம் அது வந்து ஊடகங்களில் கசிஞ்சிருக்கு. ஸோ அதை வைத்து கொண்டு திரு கே டி ராகவன் ரியாக்ட் பண்ணது தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் வந்து அது வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆஃப் த ரெக்கார்டுன்னு சொன்ன விஷயத்துக்கு பாஜகவோட கே டி ராகவன் வந்து இது கண்டன முடியல அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருங்க அப்படியெல்லாம் வந்து எங்களை கமெண்ட் பண்ண முடியாது. யாரும் சரி ஒரே குற்றச்சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றச்சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி கிடையாது. 1000 ரூபா 1000 ரூபா மாசம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொடுக்குறன்னு சொன்னாங்க. இதுவரையில் கொடுத்தாங்களா யாருக்காவது? 2 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, மாதம் 2000 கோடி வேணும், வருஷத்துக்கு 25000 24000 கோடி வேணும் 12 மாதம். அது ஏன் செய்யலை? பெட்ரோல் டீசல் விலை ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ விலை ஏறுறானோ எங்களுக்கு கவலை இல்லை. 5 ரூபா டீசல் பெட்ரோலுக்கும் 4 ரூபா டீசலுக்கும் அதை குறைச்சிட்டோம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல்ல நீட்டே வராதுன்னு இப்போ 5 செப்டம்பர் 5ஆம் தேதி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன, அவர் ஹெல்த் மினிஸ்டர் மாசுப்ரமணியன் என்ன சொல்கிறார், அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, 2010 அதிமுக ஆட்சி இருந்தது, 2010 எங்கள் ஆட்சியாக இருந்தது, அந்த ஆட்சியில் கொண்டு வந்தேன்னு இப்படி உண்மைக்கு மாறான தகவல் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டியதற்காக சொன்னீங்களே நீங்கள். 6 மாதம் 3 மாதமாக வந்தால் முதல்ல அட்லீஸ்ட்டு ஒரு கவர்னர் அட்ரஸ்லையாவது ஒரு லைனு, நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், நாங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதானமாக ஒரு 5-6 சொல்ல முடிஞ்சதால இதெல்லாம் வந்து ஒரு ஏமாத்து வித்தையை தான். ஒரு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து திணறிட்டு இருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கா பார்த்தியார்? மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா அள்ளி தெளிச்சிட்டார். அவர் எப்படி நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இப்போ தத்தளிச்சுட்டு இருக்கார். இப்போ மின் கட்டணம் அனில் பாலாஜி முழு காரணம் அணில்ன்றார். எங்கள் ஆட்சியிலலாம் அணில் ஒரே நாளில் படையெடுத்து வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 10000 அணில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மரு பில்லர் பாக்ஸு அப்புறம் வந்து ஜங்ஷன் பாக்ஸு அப்புறம் வந்து இது கேபிள் அண்டர் கிரவுண்ட் கேபிள் இதெல்லாம் போய் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் சொல்லுங்கள், நிர்வாக திறமை இல்லை. அப்படி அணில் மேலே பாவம், அணிலை வந்து அப்பாவி அணிலை வந்து குறை சொல்லிவிட்டு இப்போ அப்பாவி அணில் வந்து இன்றைக்கி வந்து மாட்டின் மூச்சிட்ருக்கு இன்றைக்கி. ஸோ அணில் செந்தில் பாலாஜி புரிஞ்சுக்கணும். பல கேள்விகள் கேட்டு அவரை துளைத்தெடுத்து ஒரு ஹராஸ்மெண்ட் செய்து இறுதியாக சாயந்தரம் எல்லாம் போய் வந்து ப்ரெஸ் எல்லாம் போன பிறகு அவங்க வந்து விடுதலை பண்ணுறாங்க. என்னென்ற இனிமேல் வந்து ஆட்சிக்கு எதிராகவோ எம்எல்ஏக்கு எதிராகவோ எந்த கருத்தும் பதிவிடக்கூடாது. இது என்ன, இது ஜனநாயகம், இது ஜனநாயக நாட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். இது அந்த மாதிரியான ஒரு அவல நிலை இன்றைக்கு வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு பேராபத்துக்காக இருக்கின்ற நிலை. இன்றைக்கி எதுவுமே வந்து பேசக்கூடாது என்று சொன்னால் ஒரு கருத்து சுதந்திரம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே பறிக்கப்படுகின்ற நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அடுத்த கேள்வி வந்து கூட்டத்தில் பேசியிருக்காரு, பாஜக கூட்டத்தில் வச்சிருந்ததுதான் காரணம், சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது காரணம் பாஜக. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரி இன்னைக்கு நடத்துகிற கூட்டம் இது இன்டோர் மீட்டிங், இது வந்து உள்கட்சியில் கட்சிக்காரர்கள் வைத்து நடத்தப்படுகிற கூட்டம். அந்த கூட்டத்தில் கட்சிக்காரர்கள் பல்வேறு கருத்துக்கள் சொல்லலாம். ஸோ அந்த கருத்துக்கள் ஒட்டி இப்போ நானே என்ன பண்ணுவேன், ஒரு சில கருத்துக்கள் நான் இங்கே சொல்ல முடியும். அது வந்து ஆஃப் த ரெக்கார்ட், தட் இஸ் ஆன் ரெக்கார்ட் கிடையாது, தட் இஸ் ஆஃப் த ரெக்கார்ட், அது ஆன் ரெக்கார்ட் கிடையாது. அது உள்ளே பேசுந்த எப்படி வந்து ஒரு அதிகாரபூர்வமான கருத்தை நம்ம நிச்சயமாக எடுத்துக்க முடியும், எடுத்துக்க முடியாது. கட்சிக்காரர் மத்தியில் பேசின பேச்சது, அதனால் இது வந்து அவர் வந்து கட்சிக்காரர் மத்தியில் இன்டோர் மீட்டிங்கில் பேசின கருத்து குறித்து நான் எந்த கருத்தும் வந்து சொல்ல முடியாது. ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து ஒரு வந்து சட்டமன்ற கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியை பொறுத்தவரையில் பாஜகவோடு இருந்தது. ஸோ அந்த கூட்டணி தொடர்கிறதா இல்லையா அப்படின்றத முடிவு செய்ய வேண்டிய விஷயம் வந்து கட்சியினுடைய தலைமை தான், குறிப்பாக வந்து கட்சி முடிவு செய்யும். ஸோ அது நானோ இல்லைன்னா நம்முடைய முன்னாள் சட்ட அமைச்சரோ முடிவு செய்யப்படாத ஒரு விஷயம். ஸோ இதை மாதிரி வந்து உள்ள கட்சிக்காரர்கள் மத்தியில் இன்டோர் மீட்டிங்கில்
ஒரு ஆஃப் த ரெக்கார்டாக பேசின விஷயம் அது வந்து மீட ஊடகங்களில் கசிஞ்சிருக்கு. ஸோ அதை வைத்து கொண்டு திரு கே டி ராகவன் ரியாக்ட் பண்ணது தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் வந்து அது வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவசியம் இல்லாத ஒரு விஷயத்தில் அவர் வந்து ரியாக்ட் பண்ணதுன்றது வந்து கட்சி வந்து அதை வந்து கவனத்தில் கொள்ளும். எதுங்க அந்த 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 கருத்தை நான் சொல்ல முடியாது. அந்த கருத்தை சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சுது, இனிமேல் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. ஸோ உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சி அறிவிக்கும் போது இது உள்ளாட்சி தேர்தல் குறித்து வந்து தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் அது அறிவிக்கும் போது தான் அதனுடைய வந்து நிலை குறித்து, கூட்டணி நிலை குறித்து யார் யார் இருப்பாங்க, யார் யார் கூட்டணிலேருந்து போகிறாங்க, வெளியிலேருந்து யார் உள்ளே வராங்க, இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் தான் தெரியும். ஸோ அது வந்து கட்சி வந்து எடுக்கிற ஒரு பாலிசி டிசிஷன். நான் வந்து இந்த நேரத்தில் இந்த கருத்தும் கூட்டணி குறித்து சொல்ல முடியாது. சி இது நான் பேசுகிறேன் இல்லையா, திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட், ஆன் ரெக்கார்ட். ஆனால் அதே நான் என்னுடைய கட்சிக்காரன்ட்டு பேசுகிறது இல்லையா, அது என் கட்சிக்காரன் தான் பேசுகிறேன். நாட் வந்து ப்ரெஸ் மீடியா, நாட் வந்து பப்ளிக்கு. ஸோ தட் இஸ் ஆஃப் ரெக்கார்ட். அது அப்படியெல்லாம் வந்து எங்களை கமெண்ட் பண்ண முடியாது யாரும். சரி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுகவை கமெண்ட் பண்ண முடியாது. அதிமுகவுக்கு வந்து தலைவர் எம்ஜிஆர் இருக்கார், அதிமுகன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் அம்மா இருக்காங்க. அதன் பிறகு இப்போ வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சி வழிநடத்துகிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் கட்சியும் அதே அந்த ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எனவே எங்களை வந்து கைட் பண்ணுறதோ எங்களை கமெண்ட் பண்ணுறதோ யாராலும் ஒரு யாரும் சொல்லக்கூட யாரும் வந்து சொல்கிறதுக்கு உரிமையும் இல்லை. தொண்டரமத்தில் ஒரு கருத்தும் வெளிப்படையாக ஒரு கருத்தும் பேசுனாலும் தொண்டரமத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகுதா? எப்படி வந்து ரெண்டு கட்சி தலைமை தொண்டர்களும் வந்து இணக்கமாக வர காலகட்டம் உள்ளத்தில் இணக்கம் பணிபுரியாங்க? எந்த தொண்டர்கள்? அதிமுக பாஜக தொண்டர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம், வெளிப்படையாக ஒரு கருத்து. அதுதாங்க சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். இப்போ இதே வந்து இப்போ வந்து நான் இப்போ மீடியாவில் பேசுகிறேன், இது வந்து ஆன் ரெக்கார்டுன்றது. இது வந்து கட்சியினுடைய கருத்து. அதே நேரத்தில் அரசியல் நிலைமைகள் குறித்து நான் வந்து கருத்து சொல்ல முடியும். நான் வந்து இன்டோர் மீட்டிங்கில் சொல்கிறத அது எப்படி வந்து கருத்தை எடுத்துக்க முடியாது? இன்டோர் மீட்டிங்கில் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய கருத்து வந்து அமையும். ஸோ அந்த வகையில் வந்து அவர் வந்து சில கருத்துக்கள் சொல்லலாம், அது வந்து ஆஃப் த ரெக்கார்ட் தான் ஒழிய தட் இஸ் நாட் ஆன் ரெக்கார்ட். எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து கிடையாது, எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து கிடையாது. என் கருத்தெல்லாம் வந்து நான் சொல்ற கருத்தெல்லாம் வந்து கட்சியுடைய கருத்தை தான் நான் பிரதிபலிக்க முடியும். கட்சி என்ன லைன்ல போதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட டெலிவரி பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த உங்கள் கேள்வியிலேருந்து நான் மாறுபடுறேன் நான். ஸோ எனக்கு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்றது கிடையாது எனக்கு. ஸோ எனக்கு வந்து பார்ட்டி தான் லைன் எடுக்குதோ, ஸோ அந்த லைனை ஒட்டி தான், அந்த கைட்லைன் ஒட்டி தான் என்னுடைய லைன், என்னுடைய ட்ராக். ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து விஷயங்கள் சொல்கிறேன். எப்படி வேணாலும் வாங்க, சுத்தி முத்தி நான் சொல்ல வர்றதுதான். ஒரு பார்ட்டியில் இண்டோரில் நடக்கிற மீட்டிங் அந்த டிஸ்ட்ரிக்டோடு அந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்கிறதுக்கும் ஒரு ஸ்டேட் லெவல் எடுக்கிற டெசிஷனுக்கும் மாறுபாடு உண்டு. அவர் வந்து பார்ட்டியில் ஒரு இண்டோர் மீட்டிங்கில் ஒரு ஆப்தரக்காராக கட்சிக்காரங்க சொல்கிறத வச்சு அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ லெட் இட் பி, அதோட முடிஞ்சிடாது. ஸோ பார்ட்டி என்ன டெசிஷன் எடுக்குது, ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ பார்ட்டியை பொறுத்தவரை ரைட் டைமில் யாரோட கூட்டணி
அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய போகுது. அது உரிய நேரத்தில் இப்போ என்ன அவசரம் இருக்குது. இப்போ நான் இப்போ எந்த தேர்தல் வந்தது, இப்போ சட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது, அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஸோ அப்போ வரும்போது யார் யாரோட கூட்டன்றதெல்லாம் உலகத்துக்கு தெரிய போகுது, உங்களுக்கும் தெரிய போகுது. சார் கட்சிக்கு, சார் கட்சிக்கு கலங்க, கட்சிக்கு கலங்க. எதுங்க அதுதான் நான் ஒரே விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் எப்படி தான் சுற்றி சுற்றி வந்தாலும் சரி, ஒரு கூட்டணின்றது வேற, கொள்கைன்றது வேற. தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி அமைஞ்சது. ஸோ வருங்காலத்தில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நீங்கள் கேட்குற கேள்வி அப்போ தான் வந்து அது ரைஸ் ஆகும். சார் கட்சி கலங்க விளைவிக்கிறது போல இங்கே நீக்கிட்டீங்க சார், நிலோபர் கபிலாவே கட்சியை நீக்கிட்டீங்க. மணிகண்டர் பாலியல் விவகாரத்தில் மாட்டிக்கிட்டேன், அவரே கட்சி ஒரே குற்றச்சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றச்சாட்டப்பட்டவர் தான், குற்றவாளி கிடையாது. அதனால் திரும்ப நிலோபர் கபிலை பொறுத்தவரை உள்கட்சியில் குறிப்பாக வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லும்போது, இப்போ நானே திரு செந்தில கேட்டேன், யார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அங்கே நம்ம கழக சட்டமன்ற உறுப்பினர் வாணியம்படி, அவர் என்ன சொன்னார்னா, பொதுவாக வந்து கட்சிக்கு வந்து பொதுவாக வந்து அவர் சீட்டு கொடுக்கறதுனால திமுகவோட அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஆதரவு நிலை எடுத்தாங்க, அதற்குண்டான நிலையெல்லாம் நான் எடுத்து சொன்னேன்றது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து தலைமை வந்து நீக்கி இருக்கலாம். எனவே அதுதான் வந்து காரணம் ஒழிய வேறு எந்த காரணம் கிடையாது. அவர் வந்து ஒரு ஒரு ஆன் ரெக்கார்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். கட்சியினுடைய ஒரு மாவட்டங்களில் இந்த மாதிரி வந்து ஒரு கட்சிக்காரர்கள் பேசும்போது கருத்துக்கள் வந்து பரிமாற்றம் இருக்கும். ஸோ அந்த கருத்துக்கள் பரிமாற்ற அடிப்படையில் சில கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்கலாம். ஸோ அது வந்து கட்சிக்கு வந்து ஒரு கட்சி முடிவெடுத்த விஷயம் கிடையாது. ஸோ கட்சி ஒரு முடிவெடுத்த விஷயத்துக்கு ட்வீட் போடுறது நல்லது. ஆனால் இவரே வந்து அதை வந்து வந்து ஒரு பெருசு படுத்துனார்னா அது போன்ற செயலை வந்து கேடி ராகவன் போன்றவரெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான செயலும் இல்லை. இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போ தூய்மை பணியாளர் அவரை போய் மாமல் கேட்டு இந்த பகுதியினுடைய செயலாளரை மிரட்டு வந்து ஆடியோவாக பல சமூக வலைதளங்களில் பரவி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பகுதி மேலே நடவடிக்கை இல்லை, ஆனால் மாறாக அந்த தூய்மை பணியாளர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட அரசாங்கம் நீ நடந்துகிட்ருக்கு? சரி, ஆட்சிக்கு வந்து இதுவரையில் தேர்தல் வாக்குறுதியாக பல பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லா அள்ளி தெளிச்சாங்க. கடனை ரத்து பண்ணுறோம், கல்வி கடனை, கூட்டு வங்கி கடன். சரி, கூட்டு வங்கி கடன் வந்து நம்மளோட மாநில அரசுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஒரு தேசிய வங்கியில் வந்து கடன் வாங்கினது கூட, நேஷனலிஸ்ட் பேங்க்கில் கடன் வாங்கினது கூட நாங்கள் வந்து ரத்து பண்ணிடுறோம். சரி, 1000 ரூபா 1000 ரூபா மாசம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதுவரையில் கொடுத்தாங்களா யாருக்காவது? 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, மாதம் 2000 கோடி வேணும், வருஷத்துக்கு 25,000 24,000 கோடி வேணும், 12 மாதம். அது ஏன் செய்யலை? எடுத்தோன்னே முதல் கையெழுத்து போட வேண்டியது தானே. நாங்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி மகளிருக்கு மாதம் 1000 ரூபா நிறைவேற்றி விட்டோம். நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி 1000 ரூபா முதியோர் உதவித்தொகையாக இருந்தது 1500 ரூபாயாக நாங்கள் வந்து உயர்த்தி கொடுப்போம், அது வந்து கொடுத்து விட்டோம். நாங்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பெட்ரோல் டீசல் விலை ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ விலை ஏறதானே எங்களுக்கு கவலை இல்லை. 5 ரூபா டீசல் பெட்ரோலுக்கும் 4 ரூபா டீசலுக்கும் அதை குறைச்சிட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, வீட்டில் கேஸ் சிலிண்டரு அவங்க வாங்குறதுக்கு விலை வருவால, அவங்க ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபா அவங்களுக்கு மானியமாக கொடுத்துட்றோம், அதுவும் நாங்கள் வந்து செஞ்சிடறோம். கழுத்து போட்டாங்களா? சரி, மீனவர்கள் டீசல் சப்சிடியை வந்து அம்மா கொண்டு வந்தாங்க, அதை என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஏற்றி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றி கொடுக்கல, மீனவர்கள் பட்டெல்லாம் போட்டாங்க. பெரிய விசைப்படகு கண்ணாடியில் கட்டு பண்ணுவோம், அதே மாதிரி அவுட்போர்ட் மிஷின் இன்போர்ட் மிஷின் பொறுத்தவங்களுக்கு
எந்த வித மானிய பழைய மானியம் நாங்கள் கொடுத்த மானியத்தில் தான் இன்றைக்கி ஓட்டுருக்கு. ஆட்சிக்கு வந்தோடனே 5000 ரூபான்றது நாங்கள் வந்து 7000 ரூபாய் ஆக்கி விட்டுறோம். இது மீனவர் சேமிப்பு, இது மீன்பிடி குறைவு காலத்துக்கு உண்டான தொகை 5000 ரூபாய் 7000 ரூபா. அது 5000 ரூபா இன்னும் கொடுக்கல. அது வந்து குறைவு காலம் வந்து நவம்பர் டிசம்பரில் வரும், அந்த நேரம் தான் கொடுக்கணும். 7000 ரூபாய் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். சரி, தடை காலம், கொரோனா காலம் கஷ்டப்பட்ட பிறகு போகிறாங்க கடலுக்கு. அப்போ சொன்னீங்களே நீங்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா 5000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு ஏன் கொடுக்கல? 5000 ரூபாய் தான் நாங்கள் கொடுத்து தானே கொடுத்தீங்க நீங்கள். நீட்டு வரவே விட மாட்டோம், கண்டிப்பாக வரவே வராது தமிழ்நாட்டுக்கு. இப்போ இது தேசிய இப்போ இது நேஷ்னல் வந்து எக்ஸாம் சென்டர் எக்ஸாம் நீட்டு அது வந்து நான் தேசிய முகமை இன்னும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி இது நீட் எக்ஸாம் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டு இப்போ நீட்டு வருமா வராதா பார்த்தா எங்கள் கேள்வி. நாங்கள் வந்து சொன்னோம் வேணவே வேணான்ட்டு, நாங்கள் அந்த நிலையில் இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா முதல்ல நீட்டே வராதுன்னு இப்போ 5ஆம் செப்டம்பர் 5ஆம் தேதி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன, அவர் ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்ரமணியன் என்ன சொல்கிறார்? அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, 2010 அதிமுக ஆட்சி இருந்தது, 2010 எங்கள் ஆட்சியாக இருந்தது, அந்த ஆட்சியில் கொண்டு வந்தேன்னு. இப்படி உண்மைக்கு மாறான தகவல் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும்ன்றதுக்காக சொன்னீங்களே நீங்கள். 6 மாதம் 3 மாதமாக வந்தால் முதல்ல அட்லீஸ்ட்டு ஒரு கவர்னர் அட்ரஸ்லையாவது ஒரு லைனு, நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், நாங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதானமாக ஒரு 5-6 சொல்ல முடிஞ்சதால என்ன நடந்ததால அதிமுக ஆட்சியில் சொல்லப்பட்ட தேர்தல் அறிக்கையில் வந்து ரேஷன் அட்டைகளுக்கெல்லாம் வந்து கைபேசி வழங்கப்படும் சொல்லியிருந்தீங்க, அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி வந்து 25 ரூபா ஒரு ஆவின் வந்து ஒரு லிட்டர் வந்து 20 ரூபா குறைப்பும் சொல்லியிருந்தீங்க, அதுவும் செஞ்சுருக்கீங்களா? மதுவிலக்கு படிப்படியாக குறைப்பும் சொல்லி நீங்கள் பூர்ணமளவு கொண்டு வரப்பும் சொல்லியிருக்கீங்க, அது நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அந்த 5 ஆட்சியில் நீங்கள் எதாவது செஞ்சுருக்கீங்களா? அவங்க ஆட்சிக்கு வந்து 60 நாளில் இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம், அதாவது அடுத்த இது 3 கேள்விகளுங்க. மதுவிலக்கை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையே பூரண மதுவிலக்கு தான், தேவையில்லை. ஒரு சமூக பிரச்சனை, அது ஒரே நாளில் வந்து மது கடைகள் எல்லாம் மூட முடியாது. ஸோ கள்ளச்சாராயங்கள் பெருகிடுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், ஆட்சிக்கு வந்து படிப்படியாக வந்து நாங்கள் வந்து மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்தோன்னே என்ன பண்ணாங்க, 500 மதுக்கடைகளை மூடினாங்களா இல்லையா? 500 மூடினாங்க. அதுக்கு பிறகு வந்து நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எதிர்கட்சி தலைவர் அன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு ஒரு 500 கடை மூணார். அதே போல் படிப்படியாக கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து மதுவிலக்கே நடக்கிறதா சொல்ல முடியலம்மா. ஆனால் நீங்கள் என்ன போட பிடிச்சிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே டாஸ்மாகே இருக்காது, இது ஒயின் ஷாப்பே இருக்காது சொன்னீங்களா சொல்லியா? சொல்லிட்டு இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி டாஸ்மாக் இன்றைக்கி நடந்துட்டு தான் இருக்கு இன்றைக்கி. சரிதா, அது மாதிரி நாங்கள் வந்து ஸ்கூட்டர் கொடுக்கணும்னு சொன்னோமா? இது 2500 ரூபா கொடுக்கணும்னு சொன்னோமா? நாங்கள் இருங்க ஒரு நிமிஷம், ஏங்க 2000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னோமா? இப்போ 6000 ரூபா கொடுத்துருக்கோம் நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில், 6000 ரூபா கொடுத்துருக்கோம். 6000 ரூபா எங் கொடுப்போன்னு எங்கேயுமே சொல்ல, உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னோமா? நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், சொல்லாததை கூட வந்து செய்து நிறைவேற்றி காட்டிய ஆட்சி அம்மாவுடைய அரசு, புரட்சியாளருடைய அரசு, எங்களுடைய அரசு. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம்.